ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா குழலப்பம் எப்படி ஈஸியாக வீட்டில் செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம் பேக்கரிகள்லாம் கண்டிப்பாக நீங்கள் இது வாங்கி சாப்பிட்ருப்பீங்க இதுக்காக நம்ம அரிசி மாவு மட்டும் தாங்க இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய நியூ நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்காக நான் வந்து ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன் இதில் சரியாக முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க நீங்கள் மெஷர்மெண்ட்டு கப் இல்லை அப்படின்னு யோசிக்க வேண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த கப்பு வேணால் எடுத்துக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக தான் இப்போ இதை வந்து லைட்டாக ஒரு அடி அடிச்சிட்டு வந்துடலாம் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க லைட்டாக இந்த மாதிரி அடிச்சிட்டு வந்துடலாம் ஓகே இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு நம்ம தேங்காய் அடித்து வச்சுருக்கோம்ல அதை வந்து முழுசுமாக நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எந்த கப்பில் நம்ம தேங்காய் அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி எடுத்து இந்த ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அலசி சேர்த்துடலாம் ஓகே இப்போ இதில் சரியாக ஒரு கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம் இது கூடவே இன்னும் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்க்கணும் மொத்தமாக மூணு கப்பு தண்ணி இதை வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க மூணு கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம் ஓகே இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி இதை நம்ம கொதிக்க விட்டுடலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொதிச்சிட்ருக்கு இந்த டைமில் அரை டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கணக்கு பண்ணி நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அந்த தண்ணியை செக் பண்ணி பாருங்கள் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ நம்ம சேர்த்தாச்சு இப்போ இது கொதி வந்துருச்சு இந்த டைமில் அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு நான் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன் இதை நம்ம அப்படியே சேர்த்துடலாம் மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் தண்ணி அதிகமாகவும் போயிடக்கூடாது தண்ணி வந்து கம்மியாகவும் போயிடக்கூடாது அதனால மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு கப் அளவு மாவையும் இதில் சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ லோ ஃப்ளேம்லேயே ஸ்டவ்வை வச்சுக்கோங்க ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் தீஞ்சி போயிடும் ஓகே இப்போ பாருங்கள் நம்ம முழுவதுமாக எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு பிளே பெரிய பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம் இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பெசைய ஆரம்பிச்சிடலாம் இல்லைனா நல்ல சூடாக இருக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரம் இதை அப்படியே ஆற விட்டுடலாம் ஓகே இப்போ கொஞ்சம் நேரம் ஆறிடுச்சு பாருங்கள் இப்போ இதை கை வச்சு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் இதமான சூடு இருக்கும்போதே பிசைய ஆரம்பிச்சுருங்க அப்போ தான் நல்லா பிசைய வரும் ஓகே இப்போ கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிட்ருக்கோம் இது நல்ல ஒரு பால் ஷேப்புக்கு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல பால் ஷேப்புக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் எடுத்துட்டு இப்போ அமுத்தி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அமுங்க வரணும் இதுதான் சரியான பக்குவம் இப்போ இதில் நம்ம கொஞ்சத்தை எடுத்துடலாம் உருண்டை பிடிச்சிக்கோங்க ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு உருண்டை பிடிச்சி கையில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம உருட்டு கட்டை வச்சு நம்ம சப்பாத்தி தேய்ச்சி எடுப்போம்ல அந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுக்கணும் ரொம்ப மெல்லிசா தேய்ச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த குழலப்பம் வந்து குழலோட ஷேப்புக்கு வராது பொடிய ஆரம்பிச்சிடும் அதனால நல்லா கொஞ்சம் மெல்லிஸாகவே இந்த மாதிரி உருட்டி தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போது ரவுண்டாக இருக்கக்கூடிய கப்பு டம்ப்ளர் ஏதாவது எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துகிட்டு இதை நம்ம இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துட்டு மிச்சமாக இருக்கக்கூடிய பேலன்ஸ் மாவை வந்து நம்ம எடுத்துடலாம் ஓகே எடுத்துகிட்டு நம்மளுக்கு ரவுண்டு கிடைக்கும் இதை வந்து நம்ம மடித்து வச்சுடப்போகிறோம் இந்த மாதிரி எடுத்துட்டு ரெண்டாக இந்த மாதிரி மடித்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி மடித்து ரெண்டையுமே ஒட்டி விட்டுர்லாம் நடுவில் கொஞ்சம் இறுக்கமாக ஒட்டி விடுங்க இல்லைனா பொறிக்கும் போது இலகி வர வாய்ப்பு இருக்குது இப்போ இது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதை நம்ம ஆயிலில் பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் மீடியம் ஃப்ளேமில் ஆயிலில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் ஏன்னா லோ ஃப்ளேமில் நம்ம ஆயிலில் வச்சுருந்தோம் அப்படின்னா மொறு மொறுன்னு பொரியாது டைம் எடுக்கும் ரொம்பவே அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் ஆயிலில் வச்சுக்கோங்க வச்சுட்டு பொறிச்சி எடுங்க அப்போ நல்லா பொறிஞ்சி வரும் ஓகே இப்போ இதை நல்லா மாற்றி மாற்றி போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ கொஞ்சம் நேரத்தில் நல்லா பொறிஞ்சிடுச்சு இது பொரியறது கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா நல்ல எண்ணெயில் சலசலான சத்தம் கேட்கும் அப்போ வந்து நீங்கள் எடுத்துடலாம் வழியை இதை மாதிரி இப்போ எல்லாத்தையுமே நம்ம பொறிச்சு எடுத்துகிட்டு போகிறோம் ஓகே இதை பொறிச்சு எடுத்ததுக்கப்புறமா எந்த கப்பில் நமக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிங்களோ அதே கப்பில் முக்கால் கப்பளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க அரை அளவு தண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம் ஆன் பண்ணிவிட்டு இதில் பாகு நம்ம காய்ச்சி எடுக்க போகிறோம் நான் வந்து ஸ்வீட் குழல் தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் அதனால் இதில் பாகு சேர்க்க போகிறேன் நீங்கள் வேண்டாம் அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலான குழலப்பம் கூட சாப்பிட்டுக்கலாம் இப்போ பாகோட பதம் அப்படின்னு ஒரு கம்பி பதம் இந்த டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க ஆஃப் பண்ணிட்டு வச்சிருக்கோம் குழல் அப்பம் அது எல்லாத்தையுமே நல்லா பரட்டி எடுத்துடலாம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லா இடத்துலையுமே நல்லா படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இந்த பாகு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலயும் நல்லா செட்டாக ஆரம்பிச்சிரும் அதனால நீங்கள் கொஞ்ச நேரத்தில் வெளியே எடுத்துடலாம் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சும்மா இந்த மாதிரி போட்டு லைட்டாக பிரட்டி விட்டுட்டு நம்ம ஒன்று ஒன்றா வெளியே எடுத்துகிட போகிறோம் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான ஸ்வீட் குழல் வந்து வந்து ரெடியாயிருச்சு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பாய்